வெல்கம் டு பிரேம் ஷார்ட்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் புளி குழம்பு தான். ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், இல்லைனா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. மூணு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இதை இந்த சைஸில் கட் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இப்போ தான் கழுவி அலசி வைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம். வாணல் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயதுக்குள்ளே நான் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு உரித்து அதை நசுக்கி வச்சுக்கிறேன். பக்கத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக நம்ம இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல. இதில் அதிகமாக புளி சேர்த்தா முருங்கைக்காயில் அதிகமாக புளி பேரிடும். ஸோ லைட்டாக தான், மைல்டாக தான் நம்ம ஊற்றுவோம். தக்காளி போட்டால் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு தான் கொஞ்சமாக எடுத்து அதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்ட பிறகு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு வதக்கு வதக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. அது லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கலாம். வதங்கிட்ட பிறகு இதோ இந்த ஸ்டேஜ் மாறணும். வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு மாறின பிறகு அரிஞ்சு வச்ச தக்காளி, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது நல்லா ஸ்மாஷ் ஆகி அந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். அப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் தக்காளி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி வீட்டில் அரைச்சி வச்ச மிக்ஸ்டு மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி, ரெண்டு ஸ்பூன் வந்து கோரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து எத்தனை பேர் அப்படின்றத கால்குலேட் பண்ணி, இப்போ நான் வைக்கிறது 4 பேருக்கு தேவையான அளவு வைக்கிறேன். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் குழம்பு கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக இருந்தால் 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா 2 டம்ளர் போதும். இப்போ ஆக்சுவலாக முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சில பேர் வதக்கி போடுவாங்க. நான் வதக்கியும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட முருங்கைக்காய் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அப்படியும் போடலாம். இது முருங்கைக்காய் கொஞ்சம் பிஞ்சுன்றதுனால இது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கசக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை தண்ணியெலாம் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு முருங்கைக்காவை நான் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே நான் முருங்கைக்காவை போட்டுட்டேன். அதுலேருந்து அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதித்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து புளி, நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச புளியை வந்து ஊற்றுறேன். ஊற்றி அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சுண்டி வந்துச்சுன்னா நம்ம முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இது வதக்குனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் இல்லை, நல்லாயிருக்கும். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.